நான் யார்? நான் எதுக்கு பிறந்தேன்? பிறந்து சாகிறதுக்காக பிறந்தேன். இந்த சாவு ஏன் வருது? அப்ப சாவு நான் எதுக்கு வருது? என் உடலுக்கு வருதா? என் உயிருக்கு வருதா? அதை சிந்திங்க. மனம் கட்டுப்பாட்டுல நிக்காத நீ எதையுமே அடைய முடியாது. எதுவுமே நீ கல்யாணம் எல்லாருமே இல்ல, துறவரத்துல இருந்தா கூட அடைய முடியாது. நீ எங்க இருந்தாலும் உன் நினைப்பெல்லாம் அது மேலேயே நிக்கணும். அதுக்குதான் சொன்னாரு பட்டினத்தாரு, எத்தவள் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தே, இரு கைவீசி கதி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர் கொடத்தே. கிராமத்துல பசங்க ஒரு அரை கிலோமீட்டருக்கும் குளம் குடிக்க தண்ணி ஏத்தணும், ஒரு ஒரு குடம் ஏத்தணும் வர முடியும். அதனால என்ன பண்ணோம், நாலு நாலு குடம் ஏத்தமே கொடுத்து மேல குடம் அடிக்கணும், இடுப்புல ஒண்ணு ஏத்தணும், கையில ஒண்ணு ஏத்தணும், நல்லா ஜாலியா பேசின்னு வருவதுங்க. விழாது நம்ம என்ன திவுலுண்டு பொருள் ஏத்து வச்சா கீழே போட்டு ஓடிச்சிடுவோம். ஏன் விழாது அப்படின்னா, எது பேசின்னு எது சிரிச்சின்னு வந்தாலும் அது மனசு வந்து அந்த குடத்து மேலேயே நிக்கணும். அதனால அது அசையிலடா. நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் உன் மனசை கடவுள் மேல செலுத்துற, அதை விட்டுப்பட்டு நீ இந்த உலகத்து மேல செலுத்தினா நீ நிம்மதி இழந்துருவான். எங்க இருந்தாலும் அந்த பற்று இருக்கிறவனுக்கு தான், துறவத்தில் பொண்டாட்டி கல்யாணமே பண்ணிக்கலாம் மட்டும் கடவுள் மேல பற்று வந்துடும், இல்ல பொண்டாட்டி வச்சுக்கிறவனுக்கு பொண்டாட்டி மேல தான் பற்று இருக்குமா? அப்படி எல்லாம் கிடையாது. அவன் மனப்பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குது. மனம் வந்து குடும்பம் பொண்டாட்டி புள்ள எல்லாம் செய்யும், ஆனா நீ அதுல ஒட்டிக்காத. ஆனா தண்ணிலேயே வர தாமரை ஒட்டுதா பாத்தியா, தள்ளி விட்டுறோம் தண்ணிய கோழி மாதிரி. அந்த மாதிரி நம்ம சாக்கடியில பிறந்துட்டா அதுல ஒட்டாத வாழ்ந்துக்கிட்டா, புள்ளபூச்சி மாதிரினா புள்ளபூச்சி சேத்துல இருந்து வெளியே வரும், குளிச்சிட்டு வர மாதிரி வரும். புளிய மழங்குது தெரியுமா, அந்த புளிய மரம் காய் பூ வரும், பிஞ்சு வரும், காய் வரும், வெங்காயாவும் பழமாகும். பழுத்த உடனே ஓடு தனியாயிடும், பழம் தனியாயிடும், கொட்டை தனியாயிடும், உன்னோட ஒண்ணு ஒட்டி இருக்காது. அவரு வீட்டு புள்ள எங்க வேலை செய்யறான், அவர் வீட்டு பொண்ணு எங்க போகுது, இவர் வீட்டு பேரன் எங்க போறானா, ஆனா இவரு வீட்டுல யார் போறாங்கன்னு இவருக்கு தெரியாது. அது மாதிரி ஊரை பத்தி பாக்குறவனுக்கு தன்னை பத்தி தெரியாது, தன்னை பத்தி தெரிஞ்சவனு ஊரை பத்தி தெரியாது. அது மாதிரி தன்னை பார்க்க தெரிஞ்சுங்க, ஏன்னா நம்ம தான் சாக போறோம், நம்ம தான் பறக்க போறோம். அவன் பொண்டா என்ன செத்தா நமக்கு என்ன, நம்மளை பாருங்க, உங்களை பார்க்க தெரிஞ்சுங்க, அதான் நல்வழி.